ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, நீ எதுக்காகவுமே வருத்தப்படாத. நடந்ததை நினச்சி அழுகிறதும் கலங்குறதும் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதை மறந்துட்டு உன்னை அழ வச்சவங்க கண்ணு முன்னால் சிரித்த முகத்தோட கம்பீரமாக வாழ்ந்து காட்டுறது தான் வாழ்க்கை. எதுவும் இல்லாத போது அந்த வாழ்க்கையை நீ எப்படி சமாளிக்கிறங்கிறதையும், எல்லாமே இருந்தும் கூட அதை நீ எப்படி எதிர்கொண்டு வெற்றி பெறுறங்கிறதையும் தான் உன் சாயப்பா நான் உனக்கு சோதனையாக இத்தனை நாட்கள் கொடுத்தேன். உனக்கு நடக்கிற எல்லாமே என்னுடைய உத்தரவுப்படியும் கட்டளைப்படியும் தான் உன் வாழ்க்கையில் நடந்தது. நல்லது நடந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் உனக்கு உணர்த்துறதுக்காகவே நடந்தது. கெட்டது நடக்கும்போது அது உனக்கு அனுபவத்தை கொடுப்பதற்காகவே என்னால் நடத்தப்படுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கோ தங்கமே. நீ இறந்த காலத்தை நினச்சிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் உனக்கு மன அழுத்தம்தான் அதிகமாகும். எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் உன் மனசில் கவலை தான் அதிகமாகும். இது எதையுமே யோசிக்காமல் இந்த நிகழ்காலத்தில், இந்த நொடியில், இன்றைய நாளில் நீ மன அமைதியோடு இருப்பதற்கான வழிகளை மட்டும் யோசி. வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? பாசத்துக்கும் தன்மானத்துக்கும் இடையில் நடக்கிற மிகப்பெரிய போராட்டம்தான் வாழ்க்கை. பாசத்துக்காக நீ யார் பக்கமாவது நின்னா நீ உன்னையே இழக்க வேண்டி வரும். தன்மானம்தான் பெருசுன்னு நீ உன்னை பெருசாக நினச்சின்னா உன்னுடைய உறவுகள் உன்னை விட்டு விலகிடுவாங்க. அதனால் நீ யோசித்து எதையும் நிதானமாக முடிவெடுக்கணும். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் கஷ்டமான காலத்தையெல்லாம் கடந்த காலமாக மாற்றி சந்தோஷம் மிகுந்த இன்ப நாட்களை உனக்கு நிகழ்காலத்தில் நான் கொடுக்குறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழக்காமல் இருந்தாலே போதும். நீ எதிர்பார்த்த நற்செய்தியையும், உன்னை வாழ்க்கையில் உயரத்திற்கு உச்சாணி கொம்பிற்கு அழைத்து செல்லும் செய்தியையும் அப்பா உன்கிட்ட கொண்டு வந்து நிச்சயமாக சேர்ப்பேன். ஏன்னா அது உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. நீ வாழ்க்கையில் சிறந்து உயர்ந்து வாழ தான் போகிற. நீ உன் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறியோ அது என் மேலே நீ நம்பிக்கை வைக்கிறதுக்கு சமம். உனக்குள்ளே தானே நான் இருக்கேன். அப்பா சொல்கிறத கவனமாக கேட்டு தொடர்ந்து அதை பின்பற்றுவதற்கான முயற்சிகளை செய். நீ எதிர்பார்த்து காத்திருக்கிற சுப மங்களகரமான செய்தி உன்னை தேடி இன்றே வரப்போகுது. உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். அப்பா சொல்லுகிற இந்த வாக்கானது உன்னை சமாதானப்படுத்துறதுக்கோ அல்லது உன்னை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ சொல்லலை. உன் வாழ்க்கையில் நடக்க போகிற உண்மையான விஷயங்களை தான் சொல்கிறேன். உன்னுடைய அன்பும் ஆசையும் விருப்பமும் எல்லாமே நிறைவேறும். அதை நிறைவேற்றி கொடுக்க போகிறது உன் சாயப்பா நானே தான். நீ கவலைப்படாமல் இரு. நீ எதிர்பார்த்த நல்ல விஷயமும் நல்ல செய்தியும் சீக்கிரமே உனக்கு வந்து சேரும். எல்லா நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ போகிற. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.